இந்த வீடியோவில் நம்ம டிசி மோட்டர் பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம ஈக்குவேஷன்ஸ் வச்சு மட்டும் அனலைஸ் பண்ண போகிறதில்ல, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அப்ரோச்சே வந்து வேறு டைரெக்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு டெப்த் நாலேஜ் கொடுக்கும். நீங்கள் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இந்த தமிழ் இன்ஜினியரிங் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம டிசி மோட்டர் பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு மோட்டர் ஆக்சிலரேட் ஆகணுன்னாலும் அது வந்து ஒரு டார்க் ஜெனரேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டார்க்னா என்னென்னு பார்த்துக்கலாம், அது எப்படி குவான்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலோட கேப் எடுத்திங்கன்னா அதோட ரேடியஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 1 சென்டிமீட்டர் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு ஷாஃப்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 kg ஆஃப் லோடை வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற ட்விஸ்ட் இருக்குல்ல, அது அப்ராக்சிமேட்டாக 1 நியூட்டன் மீட்டர் இருக்கும். இப்போது அதே ஒரு 10 சென்டிமீட்டர் ரேடியஸ் உள்ள மூடி எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் 1 kgயை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து 1 நியூட்டன் மீட்டர் தான் கொடுக்கும். நமக்கு தெரியும் டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இதில் ஃபோர்ஸ் பார்த்தோன்னா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். இங்கே வந்து மாஸ் வந்து 10 kg, ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.89 வந்து அப்ராக்சிமேட்லி 10 எடுத்துக்கலாம். இன்டூ டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நியூட்டன் மீட்டர் வரும். அதேமாரி இதுக்கும் கேல்குலேட் பண்ணிங்கனாலும் 1 நியூட்டன் மீட்டர் வரும். இப்போ நம்ம கடையில் போய் ஸ்டெப்பர் மோட்டர் வாங்க போனோம்னா நார்மலாக அதோட டார்க்கை வந்து கேஜி சென்டிமீட்டரில் தான் சொல்லுவாங்க, 4.2 kg cm அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்டெப்பர் மோட்டர் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டார்க்கை ஜெனரேட் பண்ண முடியும்ட்டு. இந்த மோட்டர் ரொட்டேட் ஆகிறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்கை தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த டார்க் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிம்பிளாக அதோட ஒர்க்கிங் ப்ரின்சிப்பலை பார்த்துடலாம். இப்போ நம்ம 2 பார் மேக்னெட் எப்படி பிளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு மேக்னெட் எப்படி 90 டிகிரியில் வச்சோம்னா அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற டார்க்கு வந்து இது ரொட்டேட் பண்ண வைக்கும். ஆனால் இதில் வந்து வெறும் ஒரு 90 டிகிரி தான் ரொட்டேட் ஆகும், அப்புறம் அதில் வந்து அப்படியே ஸ்டேஷனரியாக நிற்கும். இப்போ இது வந்து ஃபர்தராக ஃபுல்லாக ரொட்டேட் பண்ண வைக்கணுன்னா நம்ம அப்பப்போ வந்து டைரக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ டிசி மோட்டரில் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க ரோட்டார் வந்து ஆர்மச்சர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்ஸில் வந்து கண்டக்டரை வந்து வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த வைண்டிங் வந்து 2 டைப் ஆஃப் வைண்டிங் இருக்கும், ஒன்று வந்து லேப் வைண்டிங், இன்னொன்று வந்து வேவ் வைண்டிங். அப்புறம் இன்னொரு ஃபீல்டு சோர்ஸ் பார்த்தோம்னா இது பர்மனன்ட் மேக்னெட்டாகவும் இருக்கலாம், இல்லை எலக்ட்ரோ மேக்னெட்டாகவும் இருக்கலாம். இதை வந்து போல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மிஷினில் பார்த்தோம்னா 2 போல்ஸ் இருக்குது. இந்த ஆர்மச்சர் வைண்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து காமுடேட்டர் செக்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம ஸ்ப்ளிட்ரிங்லாம் படிச்சிருக்கோம்ல, ஸ்ப்ளிட்ரிங் ஸ்லிப்ரிங்னு சொல்லிட்டு அந்த காமுடேட்டர் செக்மெண்ட்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன பண்ணும்னா கண்டினியூஸாக டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு கரண்ட் டைரெக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கார்பன் பிரஷஸ் மூலிமா நம்ம ஆர்மேச்சருக்கு டிசி சப்ளை கொடுப்போம். இப்போ இந்த ஆர்மேச்சர் இங்கே நார்த் போலாகவும் இங்கே சவுத் போலாகவும் இருக்க மாதிரி ஃப்ளக்ஸை ஜெனரேட் பண்ணோம்னா இந்த சைடில் இருக்கிற கண்டக்டரோட கரண்ட் எல்லாமே வந்து அவே ஃப்ரம் த போர்டாக இருக்கணும். இந்த சைடில் இருக்கிற கண்டக்டரோட கரண்ட் டைரெக்ஷன் எல்லாமே டுவர்ட்ஸ் த போர்டாக இருக்கணும். இப்போ எல்லா ரொட்டேஷன் ஆங்கிள்லேயும் கரண்ட் டைரெக்ஷன் எப்படி மெயின்டைன் பண்ணோன்னா ரைட் ஹேண்ட் ரூல் படி பார்த்தோன்னா அதோட ஃப்ளக்ஸ் டைரெக்ஷன் வந்து மேலே நார்த் போலாகவும் கீழே சவுத் போலாகவும் இருக்க மாதிரி ஜென்ரேட் பண்ணும். அதனால் ஆர்மச்சர் ஃப்ளக்ஸும் ஃபீல்டு ஃப்ளக்ஸும் அட்ராக்ட் ஆகிறதால ப்ரொடியூஸ் ஆகிற டார்க் வந்து இந்த மிஷினை ஆக்சலரேட் பண்ணும். இதில் லெஃப்ட் சைடில் இருக்க கண்டக்டர் ரொட்டேட் ஆகி ரைட் சைடில் வந்துச்சுன்னா இந்த காமுடேட்டர் வந்து கரண்ட் டைரெக்ஷனை மாற்றி விட்டு அந்த ஆர்மச்சர் ஃப்ளக்ஸை வந்து எப்பயுமே ஒரே டைரெக்ஷனில் இருக்க மாதிரி பார்த்துக்கும். இதனால் டிசி மோட்டர் கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகும். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் வந்து 2 பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்று வந்து இந்த ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஃபீல்டு கரண்ட், இன்னொன்று வந்து ஆர்மச்சர் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த ஆர்மச்சர் கரண்ட். ஸோ இதில் ஆர்மச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் டார்க் இன்க்ரீஸ் ஆகும், ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் டார்க் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டிசி மோட்டரோட ஸ்பீடை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணோன்னா ஒன்று ஃபீல்டு ஃப்ளக்ஸு இல்லை ஆர்மச்சர் ஃப்ளக்ஸோட சப்ளை புலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஆர்மச்சர் சப்ளை புலாரிட்டியை சேஞ்ச் பண்ணேன்னா
ஆர்மச்சரோட ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் வந்து மாறிடும், அதனால் டார்க் டைரக்ஷனும் ரிவர்ஸ் ஆகிடும். இன்கேஸ் நம்ம சப்ளை போலாரிட்டி வந்து ரெண்டுத்துக்கும் மாற்றிட்டோன்னா ஸ்பீடு வந்து ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் டிசி மோட்டரோட ஸ்பீடை ரிவர்ஸ் பண்ணோன்னா ஒன்று ஃபீல்டு போலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணணும், இல்லைனா ஆர்மச்சர் போலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணணும். இன்கேஸ் ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வந்து ரிவர்ஸ் ஆகாது. இப்போ வரைக்கும் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம லோ டார்க்னால் என்னென்னு பார்ப்போம். லோ டார்க்கில் மொத்தம் மூணு டைப் இருக்குது: கான்ஸ்டன்ட் டார்க்கு, ஃப்ரிக்ஷனல் டார்க்கு, விண்டேஜ் டார்க்கு. இப்போ லிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெயிட்டுக்கு அதோட லோட் டார்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த லோட் டார்க்கோட வேல்யூ எதை பொறுத்திருக்கோம்னா வெயிட்டை பொறுத்திருக்கும், அப்புறம் வந்து கியர்ஸ் இருந்தால் கியரோட ரேஷியோஸ் பொறுத்திருக்கும், அப்புறம் மோட்டரோட ஷாஃப்டோட டயாவை பொறுத்திருக்கும். இதையும் கான்ஸ்டன்ட் டார்க்குன்னு சொல்கிறோன்னா எல்லா ஸ்பீட்லேயும் வந்து இந்த லோட் டார்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸ்பீடு வேரி பண்ணால் லோட் டார்க் வந்து வேரி ஆகாது. இது வந்து கான்ஸ்டன்ட் லோட் டார்க். அடுத்து வந்து ஃப்ரிக்ஷனல் லோட் டார்க். உராய்வுனால எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் அப்போஸ் பண்ணுறது வந்து ஃப்ரிக்ஷனல் லோட் டார்க்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நாம்ளே கையை வச்சு மோட்டார் ஷாஃப்டை ஸ்டாப் பண்ண பார்த்தாலோ, இல்லை வீட்டில் இருக்க கிரைண்டிங் மிஷினு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா லோடோட டார்க் வந்து ஃப்ரிக்ஷனல் லோட் டார்க். இந்த ஃப்ரிக்ஷனல் லோட் டார்க் எதை பொறுத்திருக்கோம்னா ஃப்ரிக்ஷன் கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் ஸ்பீடு. ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஃப்ரிக்ஷனல் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது 100 RPMல் 1 Nm ஃப்ரிக்ஷனல் டார்க் இருந்துச்சுன்னா 200 RPMல் 2 Nm ஃப்ரிக்ஷனல் டார்க்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஃப்ரிக்ஷனல் டார்க்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா விண்டேஜ் டார்க். விண்டேஜ் லோட் டார்க்கோட எக்ஸாம்பிள்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபேன் லோடு, அதுக்கப்புறம் வாட்டர் பம்ப்பு, அதெல்லாம் வந்து விண்டேஜ் டார்க்கில் வந்துடும். விண்டேஜ் லோட் டார்க் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா விண்டேஜ் கான்ஸ்டன்ட்டு, அப்புறம் ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீடு. அதாவது 100 RPMல் 1 Nm விண்டேஜ் டார்க் இருந்தால் 200 RPMல் 4 Nm விண்டேஜ் டார்க்காக இன்க்ரீஸ் ஆகிடும். அதே 300 RPMல் 9 Nm விண்டேஜ் டார்க்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகும் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீடு வந்து விண்டேஜ் டார்க் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்னா என்ன, லோட் டார்க்னா என்னன்னு கிளியராக பார்த்தோம். இப்போது ஒரு மிஷின் ஆக்சலரேட் ஆகணும்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் வந்து லோட் டார்க்கை விட அதிகமாக இருக்கணும். ஒன்ஸ் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் இந்த லோட் டார்க்கும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா மிஷின் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் இப்போது லோட் டார்க் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கை விட அதிகமாக இருந்துச்சுன்னா மிஷின் ஸ்டாண்ட் ஸ்டில் பொசிஷனில் இருக்கும்போது ஆக்சிலரேட்டே ஆகாது. இதே ஒரு ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும்போது லோட் டார்க் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கை விட சடனாக அதிகமாகிடுச்சுன்னா மிஷின் டீசல்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டிசி மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். டிசி மோட்டரை ஃபீல்டு கனெக்ஷனை பேஸ் பண்ணி மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர். இதில் ஃபீல்டுக்கும் ஆர்மச்சருக்கும் தனித்தனியாக வோல்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா இதை வந்து ரெண்டையும் வந்து பேரலாகவும் கனெக்ட் பண்ண முடியாது, சீரீஸாகவும் கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டு காயிலுக்கும் கரண்ட் ரேட்டிங்கும் வோல்டேஜ் ரேட்டிங்கும் வேறு வேறு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்மச்சர் வந்து ரேட்டட் வோல்டேஜ் 100 வோல்ட்டு, ரேட்டட் கரண்ட் வந்து 10 ஆம்பியர் அப்படி இருக்கும். ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டட் வோல்டேஜ் 30 வோல்ட் இருக்கும், ஃபீல்டு கரண்ட்டு 2 ஆம்பியர் அப்படி தான் இருக்கும். அடுத்த ரெண்டு டைப் பார்த்திங்கன்னா ஒரே சப்ளை வோல்டேஜில் ஃபீல்டையும் வந்து ஆர்மச்சரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அப்படி இருக்கும். ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா ஷண்ட் மோட்டார். இதில் ஃபீல்டும் ஆர்மச்சரும் பேரலலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபீல்டை டிசைன் பண்ணும்போது இதோட ஃபீல்டு ரேட்டட் வோல்டேஜ் வந்து ஆர்மச்சர் ரேட்டட் வோல்டேஜ் கூட மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணுவாங்க. மூணாவது டைப் வந்து சீரீஸ் மோட்டார். இதில் ஆர்மச்சரையும் ஃபீல்டையும் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ஃபீல்டு ரேட்டட் கரண்ட்டை ஆர்மச்சர் ரேட்டட் கரண்ட்டோட மேட்ச் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதில் ஷண்ட் மோட்டரோட ஃபீல்டோட நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் கரண்ட் கம்மியாக இருக்கும். சீரீஸ் மோட்டரில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் கம்மியாக இருக்கும், கரண்ட் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் இருக்க செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து டிசி சீரீஸ் மோட்டரு ஏன் நோ லோடில் இல்லை லைட் லோடில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் இப்போது ஃபீல்டு இன்க்ரீஸ் பண்ணால் ஏன் வந்து ஸ்பீடு டிக்ரீஸ் ஆகுது, ஏன் வந்து ஷண்ட் மோட்டரை வந்து நோ லோடு இல்லை லைட் லோடில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், அது எல்லாமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த மிஷினோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நீங்களே ஈஸியாக கெஸ் பண்ண முடியும், அதை படிக்கணும்னு அவசியமே இல்லை. டிசி மோட்டரை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஷண்ட் மோட்டரை எடுத்துக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா ரேட்டட் வோல்டேஜ் வந்து 200 வோல்ட்ஸ் எடுத்துக்கலாம், அப்புறம் ரேட்டட் ஆர்மச்சர் கரண்ட் வந்து 20 ஆம்பியர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ 20 ஆம்பியர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஆர்மச்சர் வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும்,
அப்புறம் அதே போல் ரேட்டட் ஃபீல்டு கரண்ட் வந்து 2 ஆம்பியர்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆர்மச்சர் ரெசிஸ்டன்ஸை 2 ஓம்ஸாகவும் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை 100 ஓம்ஸாகவும் அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ஷண்ட்டு மோட்டரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டட் வேல்யூ வந்து கூட குறையே ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போது இந்த ஷண்ட் மோட்டரில் இருக்க ஆர்மச்சர் காயிலையும் ஃபீல்டு காயிலையும் அப்படியே நம்ம உருவி வெளியெடுத்து அதுக்கு இந்த ரேட்டட் டிசி சோர்ஸை கனெக்ட் பண்ணோன்னா ஆர்மச்சர் ரெசிஸ்டன்ஸ் 2 ஓம்ஸாக இருக்கிறதால அதில் போகிற கரண்ட் வந்து 100 ஆம்ஸாக இருக்கும். ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் 100 ஓம்ஸாக இருக்கிறதால அதில் போகிற கரண்ட் வந்து 2 ஆம்பியராக இருக்கும். இந்த 100 ஆம்பியர் ஆர்மச்சர் காயிலில் ஃப்ளோ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து காயில் ஃபியூ செகண்ட்ஸில் எரிஞ்சிடும். அதனால தான் நம்ம மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். ஸ்டார்டர் யூஸ் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து அதிக ஆம்பியர் போயிட்டு காயில பர்ன் பண்ணிடும். இந்த மோட்டர் டேமேஜ் ஆகாமல் நம்ம மேக்ஸிமம் டார்க்கில் இந்த மோட்டரை ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த ஆர்மச்சர் காயிலுக்கு அக்ராஸாக 40 வோல்ட் தான் கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா மோட்டருக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணி அதோட வேல்யூவை எப்படி சூஸ் பண்ணோன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக 160 வோல்ட் ட்ராப் ஆகிற மாதிரியான ரெசிஸ்டன்ஸ் அங்கே கனெக்ட் பண்ணோன்னா மீதி 40 வோல்ட் வந்து ஆர்மச்சருக்கு அக்ராஸாக இருக்கும். அப்போது வந்து ஆர்மச்சர் கரண்ட் வந்து 20 ஆம்பியராக இருக்கும். இப்போது இந்த ஃபீல்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா 40 வோல்ட் / 100 ஓம்ஸ் போட்டிங்கன்னா 0.4 ஆம்பியர் தான் இந்த ஃபீல்டு கரண்ட் இருக்கும். நமக்கு தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் வந்து ஆர்மச்சர் கரண்ட்டும் ஃபீல்டு கரண்ட்டையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 20% ஆஃப் த ரேட்டட் ஃபீல்டு கரண்ட்டில் தான் மோட்டரை சேஃபாக ஸ்டார்ட் பண்ண முடியும்னும் போது இதோட ஸ்டார்டிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் வந்து நம்ம 20% தான் கெயின் பண்ண முடியும். அதனால தான் ஷண்ட் மோட்டரை லைட் லோடு இல்லை நோ லோடில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபுல் லோடில் மிஷினை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. அடுத்து நாம் இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் வந்து டிசி மிஷினில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஒன்ஸு மிஷின் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு பேக் EMF இன்டியூஸ் ஆகும். இது எதனாலனா மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது ஆர்மச்சர் வந்து ஃபீல்டை கட் பண்ணுறதால ஃபெரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னால் ஒரு EMF இன்டியூஸ் ஆகும். அந்த EMF-ஓட வேல்யூ வந்து ஸ்பீடையும் ஃபீல்டு ஃப்ளக்ஸு அதாவது ஃபீல்டு கரண்ட்டையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபீல்டு கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது EB வந்து ஸ்பீடை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம லோ டார்க் வந்து 1 நியூட்டன் மீட்டர்னு எடுத்துப்போம். இப்போது இனிஷியலாக போகிற இந்த ஆர்மச்சர் கரண்ட்டும் இந்த ஃபீல்டு கரண்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் வந்து ஒரு 10 நியூட்டன் மீட்டர் கொடுக்குதுன்னு வச்சுப்போம். நமக்கு தெரியும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் வந்து லோ டார்க் கூட அதிகமாக இருக்கும்போது மிஷின் ஆக்சிலரேட் ஆரம்பிக்கும்ன்ட்டு. ஒன்ஸு மிஷின் ஸ்பீடு பிக்கப்பாக பேக் EMF இன்டியூஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த பேக் EMF என்ன பண்ணுன்னா ஆர்மச்சர் கரண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும். அப்போ வந்து ஜெனரேட் ஆகிற இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் ஆகிட்டே வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் லோட் டார்க்கும் ஈக்குவல் ஆகும்போது மிஷின் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆக ஆரம்பிக்கும். இதனால தான் நம்ம மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஆக்சிலரேட் ஆகிட்டே போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் போயிட்டு செட்டில் ஆகிடுது. அடுத்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த மோட்ரு வந்து ஒரு 1000 RPM போயிட்டு ஸ்டெடி ஸ்டேட்டில் ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இப்போ நான் இந்த ஸ்பீடை வந்து 1000 RPM இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒன்று சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். அது நம்மளுக்கே கிளியராக புரியும். சப்ளை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆர்மச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃபீல்டு கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து மிஷின் ஆக்சிலரேட் ஆகிட்டு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் என்னென்னா ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நான் இங்கே ஒரு ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை போட்டு ஃபீல்டு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணேன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதை புக்கில் நார்மலாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஸ்பீடும் ஃப்ளக்ஸும் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஃபீல்டு கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும், ஃபீல்டு கரண்ட்டை டிக்ரீஸ் பண்ணால் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு சிம்பிளாக எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் எழும்புன்னா ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆனால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இன்க்ரீஸ் ஆகும், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் இன்க்ரீஸ் ஆனால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்ற கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் இருக்கும். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு மோட்டர் ஒரு 1000 RPM ரன் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஆர்மச்சர் கரண்ட்டு ஒரு 10 நியூட்டன் மீட்டர் கான்ஸ்டன்ட் லோடுக்கு ஒரு 10 ஆம்பியர் எடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏற்கனவே ஆர்மச்சர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தெரியும், 2 ஓம்ஸு. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் த ஆர்மச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ 20 வோல்ட் இருக்கும். இந்த ஆப்ரேட்டிங் கண்டிஷனில் 1000 RPMக்கு பேக் EMF பார்த்திங்கன்னா 180 வோல்ட்ஸ் இருக்கணும். இப்போ நான் சடனாக ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஃபீல்டு கரண்ட்டை வந்து பாதி ஆக்குனேன்னா இந்த டார்க் ஈக்குவேஷனில் ஃபீல்டு கரண்ட்டு பாதி ஆகிடும். இப்போ டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஆர்மச்சர் கரண்ட் எதாவது அஃபெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும்.
இப்போது இந்த பேக் இஎம்எஃப் ஈக்குவேஷனில் 1000 RPM ரன் ஆகிட்டு இருக்கும்போது சடனாக ஃபீல்டு கரண்ட்டை பாதி ஆக்கினேன்னா அந்த இன்ஸ்டண்ட்டில் இபி வந்து சடனாக பாதி ஆகிடும். அதாவது அந்த இன்ஸ்டண்ட்டில் 180 வோல்ட்லேருந்து 90 வோல்ட்டுக்கு வந்துடும். இப்போது இந்த சர்க்கியூட்டில் கிரிச்சாஃப் வோல்டேஜில் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து 110 வோல்ட் இருக்கணும். அதுக்கு ஆர்மச்சர் கரண்ட்டை கால்குலேட் பண்ணிங்கன்னா 110 வோல்ட் / 2 ஓம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 55 ஆம்பியர் வரும். ஸோ இந்த ஆர்மச்சர் கரண்ட் பார்த்திங்கன்னா 5.5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் பார்த்திங்கன்னா ஃபீல்டு கரண்ட்டை பாதியாக பண்ணும்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் பாதியாகாமல் 2.75 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ லோ டார்க்கோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க் அதிகமாக இருக்கிறதால மிஷின் வந்து ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்சிலரேட் ஆகும்போது இபி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆர்மச்சர் கரண்ட்டு கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் வந்து கம்மியாகும். ஒரு பாயிண்ட்டில் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கும் லோ டார்க்கும் ஈக்குவல் ஆகும்போது ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கரண்ட்டு பாதியானதால் ஆர்மச்சர் கரண்ட்டு 2 மடங்காக அதிகமாகி அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டார்க்கை வந்து லோ டார்க் கூட ஈக்குவலாக வச்சுருக்கோம். இதனால தான் நம்ம ஃபீல்டு கரண்ட்டை கம்மி பண்ணும்போது பேக் இஎம்எஃப் ரொம்ப கம்மியாகி ஆர்மச்சர் கரண்ட்டை பல மடங்கு அதிகமாகி மிஷினை வந்து ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து ஃபீல்டு கம்மி பண்ணால் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகாமல். இதை சம்மரைஸ் பண்ணிடலாம். ஷண்ட் மோட்டரை லைட் லோடு இல்லை நோ லோடில் மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், ஃபுல் லோடில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸ்பீடும் கரண்ட்டும் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னல். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஷண்ட் மோட்டரோட டாப் ஸ்பீட் கேரக்டரிஸ்டிக்ஸை பார்ப்போம். அப்புறம் டிசி சீரீஸ் மோட்டரை ஏன் லைட் லோடில் இல்லை நோ லோடில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்றத பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.